Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஈஸியான ரொம்பவே குவிக்கா பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை விசிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பிரெட் ஆம்லெட் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு இப்போ பார்ப்போம். மீடியம் சைஸ்ட் ஆனியன்லேயே நான் வந்து ஹாஃப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ஒரு பவுலில் நம்ம இப்போ போட்டுப்போம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை எடுத்திருக்கேன், அதையும் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நம்ம ஆனியன் போட்டோம்ல அதே பவுல்லையே இதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கால் பீஸ் அளவுக்கு தக்காளியை நான் சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிருக்கேன். கூடவே காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாவை நம்ம ஆட் பண்ணலாம். நான் ஒரு ஹாஃப் பீஸ் அளவுக்கு தான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு ஸ்பைஸுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணலாம். பிகாஸ் நம்ம ரெட் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. இப்போ இதில் ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றிப்போம். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணலாம். ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன், அண்ட் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுறோம், அண்ட் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஆம்லெட்டுக்கு தேவையான எக் மிக்ஸ் இப்போ சூப்பராக ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனை வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணிக்கணும். பேன் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லாட்டி நெய் ஆட் பண்ணிக்கணும். பெரிய ஸ்லைஸ் பிரெட்டில் வந்து ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை லைட்டாக ஒரு 20 செகண்ட்ஸுக்கு லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு சைடு கொஞ்சமாக டோஸ்ட் ஆனதும் நம்ம இதை ஃப்ளிப் பண்ணி போட்டு அடுத்த சைடையும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம பிரெட் ஆம்லெட் பண்ணுறதுக்கான ஆயில் ஆட் பண்ணுறோம். நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய எக் மிக்ஸ்டரை இதில் ஊற்றிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக இதை பீட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை நம்ம பேனில் ஊற்றிக்கலாம். ஸோ அந்த பேன் கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறது வரைக்கும் நம்ம சைட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிரெட்டை இந்த ஆம்லெட் மேலே வச்சுக்கணும். ஸோ ஒரு சைடு லைட்டாக அந்த ஆம்லெட் பட்டதுமே அதை திருப்பி போட்டுப்போம். அண்ட் இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த எக்கை வச்சு கம்ப்ளீட்டாக அந்த பிரெட்டை நம்ம கவர் பண்ணிக்கணும். ஸோ சைடில் இருந்து இப்படி எடுத்து வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக அந்த பிரெட்டில் அப்படியே ஸ்டிக் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம ஒரு 20 செகண்ட்ஸுக்கு லைட்டாக இதை ப்ரெஸ் பண்ணி இப்படி குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணுறோம். ஸோ ஒன் சைட் லைட்டாக குக் ஆனதை நம்ம இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடையும் நல்லா குக் பண்ணி எடுத்துப்போம். ஸோ ரெண்டு சைடுமே சூப்பராக குக் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துப்போம். மேலே கொஞ்சமாக சாட் மசாலா இல்லாட்டி கரம் மசாலாவை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நம்ம கிட்ஸுக்கும் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். பிகாஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நார்மல் பிரெட் வேண்டாம் அப்படின்னா நம்ம வீட் பிரெட்லையும் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியும் கூட அண்ட் ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு பிரெட்டு சாப்பிட்டாலே நமக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.